பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட 5 செல்போன்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னைவாலு, குன்றத்தூரை சேர்ந்த திருவேங்கடம் உட்பட 11 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதான 11 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிய திருவேங்கடம் கடந்த 14ஆம் தேதி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் கொலையாளிகளுக்கு 1 கோடி ரூபாய் வரை பணம் கைமாறியதாக பரபரப்பு தகவல் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக சதீஷ், மலர்கொடி, ஹரிஹரன் ஆகிய 3 வழக்கறிஞர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்தது. இந்த கொலை வழக்கில் சிக்கியவர்களில் திமுக நிர்வாகி மகன் மற்றும் அதிமுக, பாஜக, தமாக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் உள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து பாஜகவின் வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவராக இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அஞ்சலி வெள்ளிக்கிழமை காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மொத்தம் 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான ஹரிதரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட 5 செல்போன்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த செல்போன்கள் மூலமாகத்தான் திட்டம் தீட்டப்பட்டதும் கொலைக்கு பின் செல்போன்கள் உடைத்து வெங்கத்தூர் பகுதியில் உள்ள கூவம் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது.